Hello friends, welcome to Ronnie Tailors. Progre design gare na material thon paakala adha nam channel la subscribe la subscribe neringa material enna nu paakala. First line vandha nam fabric la potu pal chain potukalam. Second line vandha number 5 ending bits eduthiruken. Ipa adutha line nam vandha pal chain potukalam. அடுத்து வந்து நம்ம பைப்பிங் thread போட்டுக்கலாம் லோட் ஸ்டிட்ச் போடுறதுக்காண்டி பீட்ஸ் ஒட்டி போடாம கொஞ்சம் தள்ளி நான் ஃபேப்ரிக்ல போடுறேன் செல் த்ரெட்ல 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கேன் கிராஸ் லை போட்டா தான் நீட்டா இருக்கும் போடுறப்போ வந்து த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க சிக்காகாம நீட்டா வரும் அப்படி இல்ல பிகினர்ஸ் வந்து காட்டன் த்ரெட்ல போட்டு பழகிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து லோட் ஸ்டிட்ச் போட்டோம் போட்டுட்டு இங்கே மூணு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதை திரும்ப இங்கே போட்டுக்கலாம் மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 6 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்பர் 6 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம பால் சில்லி போட்டிருக்கேன் போட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி நம்ம 6M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் நம்பர் 6 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று இதை சுற்றிலும் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன் லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம் ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம இதில் லோட் ஸ்டிச் போட்டோம்ல அதே மெத்தட் தான் இதுவும் பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து போடணும் சில்க் த்ரெட்டால்
இப்போ நம்ம லோட் ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு அது சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுட்டு அதை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ 6 சுகர் பீட்ஸும் நம்பர் 6 சாண்டிக் பீட்ஸ் ஒன்றும் எடுத்திருக்கேன். இதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி கிராஸில் கொண்டு வரணும். அடுத்து 6 சுகர் பீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இதுலேயும் நான் 6 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 6 சுகர் பீட்ஸும் நம்பர் 6 சாண்டிக் பீட்ஸும் ஒன்றும் இதில் ஒரு நம்பர் 6 சாண்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 6 பீட்ஸ் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு 6 நம்பர் 6 சாண்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு சுகர் பீட்ஸ் மட்டும் ரெண்டு லைன் போடணும். அப்புறம் திரும்ப வந்து நம்பர் 6 சாண்டிக் பீட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட லெங்க் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் போட்டுட்டு இந்த ஃப்ளவர் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.